கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்தை நாம் ஒரு பகுதியை தியானித்து இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்திலும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 26:16. கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். ஹல்லேலூயா! அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள், தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தண்டனை இருக்கும்போது நெருக்கப்பட்ட பல காரியங்கள் இருக்கும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் தேவனுக்கு பிரியமில்லாமல் இஷ்டம் போல கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு சொல்லி எனக்கு தெரியாது. 2015 தான் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கேன். அதுக்கு முன்பாக வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே உலகத்துள்ள வாழ்க்கை, இஷ்டம் போல. இப்படி எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே வேதத்தை வாசிக்க மாட்டாங்க, பைபிளுடைய ரூல்ஸ் ரெகுலேஷன் தெரியாது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிறதே தெரியாது. இப்படி நம்ம ஒவ்வொன்றா சொல்லி கொண்டே போகலாம். சில குடும்பத்தில் பரிசுத்தமாக வாழணுமா அப்படின்னு கேட்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக வாழணும், கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறோம். எத்தனை குடும்பத்தில் எத்தனை வசனத்துக்கு கீழ்ப்படிந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டால் அது பெரிய ஒரு லிஸ்ட்டாக தான் இருக்கும். அது நாங்கள் கேட்டோம் ஆனால் கீழ்ப்படியில் அப்படிம்பாங்க. இப்படி ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு சூழ்நிலை. சில குடும்பத்தில் இரவும் பகலுமாக ஜெபிக்கிறோம், எங்கள் கண்ணீருக்கு இன்னும் பதில் வரல. சில குடும்பத்தில் நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என் குடும்பத்தில் இன்னும் மற்றவங்க யாரும் இன்னும் ரட்சிக்கப்படலை. சில குடும்பத்துக்குள்ள உள்ளத்தில் பாரத்தோடு, அந்த பாரம் எப்படி தான் இருக்கும், நெருக்கப்பட்டு நைட் நேரம் ஆயிட்டுனா போதும், என் வீட்டில் என் கணவர் பேசாமல் இருக்காரு, என் பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படலை, என் குடும்பத்தில் இவ்வளோ உபத்திரம் இருக்குது, இவ்வளோ வேதனை இருக்குது அப்படின்னு சொல்லி இது எல்லாமே இரவு நேரத்தில் தான் ஓடும். ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் செட்டிங்கில் அப்படியே ஓடிக்கிட்டே, ரெக்கார்டிங் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். நெருக்கத்திலே உம்மை தேடினார்கள். நிறைய குடும்பத்தில் பாருங்கள், இந்த செல்ஃபோன் எடுத்து ப்ரேயர் எப்போ கேட்பாங்க, அவங்களால முடியாத ஒரு பிரச்சனை, முடியாத சூழ்நிலை, அவங்க சிந்தனைக்குள்ளே ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். சில குடும்பத்தில் ராத்திரியான மரண பயம், சில குடும்பத்தில் ராத்திரி தூக்கமே வர மாட்டேங்குது, சில குடும்பத்தில் ராத்திரி சரீரத்தில் பலவீனம், சில குடும்பத்தில் ராத்திரி நேரத்தில் பேசுறதுக்கு தனிமையாக இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையாக இருக்காங்க, யாருமே உதவி செய்ய மாட்டுக்காங்க, நாளைக்குள்ளே நாளை யோசனை தூக்கம் வர மாட்டேங்குது, கடன் பிரச்சனை, நெருக்கம். சில குடும்பத்தில் இந்த லாக்டவுனில் சொந்தக்காரங்க இறந்து போயிட்டாங்க, உறவினர் இறந்து போயிட்டாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு ஜெப குறிப்பு சொன்னாங்க, அந்த ஜெப குறிப்பு எனக்கு ஒரு புதுசாக இருந்துச்சு, இது வரைக்கும் நான் அப்படி ஒரு ஜெப குறிப்பு கேட்டதே இல்லை. அந்த ஜெப குறிப்பு என்ன தெரியுமா, கணவர் இறந்து 9 மாதம் ஆச்சு, கர்த்தர் அதிசயங்கள் செய்வார்ல, என் கணவர் திருப்பி கிடைப்பார், திருப்பி வீட்டுக்கு வந்துடுவான்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வேத வசனங்களில் அறிந்து கொள்ளாமல் ஜெபித்து கொண்டிருக்காங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழ நம்முடைய தேவன் அழைக்கிறார். எந்த ஜெபம் கேட்கப்படும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிய மாட்டுது. கணவர் இருந்து 9 மாதம் கர்த்தர் அறியாத குடும்பம், ஆனால் என் கணவர் திருப்பி கிடைப்பார், கர்த்தரா இயேசு ராஜவனத்தில் வந்தால் திருப்பி கிடைப்பாருன்னு சொல்லி தினம்தோறும் ஜெபித்து கொண்டிருக்காங்க. ஆனால் கணவர் இறந்து 9 மாதம் ஆச்சு. இப்படி வேதத்தை அறிந்து கொள்ளாமல் சில குடும்பத்தில் ஜெபித்து கொண்டிருக்காங்க. ஒரு குடும்பத்தில் நாய்க்கா ஜெபிங்க. இப்படிலாம் இன்னைக்கு உலகத்தில் பல காரியங்கள், எந்த காரியத்துக்கு ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், எதற்கு ஜெபிக்கணும், கிறிஸ்துக்குள்
நாம் இருந்தால் பல ரகசியங்கள், பல ஆசீர்வாதங்கள், சகல விதமான நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்துக்குள் இருக்காமல் நிறைய குடும்பத்திலே உலகத்துள்ள காரியத்தை சிக்கி கொண்டு நிறைய ஜனங்கள் உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, அழகா பக்தன் இப்படியாக ஜெபிக்கிறார், கர்த்தாவே நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள். நம்ம வாழ்க்கையில நெருக்கம் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா நம்ம சொந்தக்காரங்களாம் தள்ளி போயிடுவாங்க. நம்ம தனியாக தான் இருக்கணும். இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் ரியலாக அனுபவிச்சிருக்கேன். சர்ச்சில் வேலை பார்க்கும்போது எல்லாரும் என்ன தொடர்பு இருந்தாங்க. சர்ச்சை விட்டு நின்னதுக்கப்புறம் மறுபடியும் தனி மரம் போல. 2 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கேன். இந்த 2 வருஷத்தில் பல உபத்திரங்கள் பட்டிருக்கேன். சம்பளம் கிடையாது, வேலை கிடையாது, லாக்டவுனு, காத்திருந்தேன். எப்பமா ஒரு சர்ச்சில் கூப்பிடுவாங்க, அந்த சர்வீஸ் போயிட்டு வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். போயிட்டு வந்து சும்மா இருப்போம், மறுபடியும் வேதத்தை எடுத்து வாசித்து தியானித்து மறுபடியும் ஜெபித்து கொண்டிருப்போம், மறுபடியும் ஸ்தோத்திர பலி செலுத்தி கொண்டிருப்போம். இப்படி நெருக்கப்படுகிற காலத்திலே நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். 2 வருஷம் காத்திருக்கும்போது இந்த யூடியூப் வேலை கொடுத்தார். இன்று தேவன் அருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் என்று அநேக குடும்பத்திலே பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆனால் நாம் ஒரு காரியம் செய்ய வேண்டும். நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள். அந்த உம்மை, அந்த வேடை மட்டும் நீங்க கரெக்டா தூக்குங்க. கர்த்தாவே நெருக்கத்தில், உங்க வாழ்க்கையில நெருக்கம் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா உடனே இங்கேயும் அங்கேயும் ஓடிடாதீங்க. ஏன்னா எங்க போனாலும் பிரச்சனை சால்வ் ஆக மாட்டுக்கு. நான் ரியலாக அனுபவிச்சு பார்த்துட்டேன். நான் கடனில் கஷ்டப்பட்டவன், மாந்திரியத்தில் கஷ்டப்பட்டவன், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன், கண்ணீரோடு ஜெபித்தவன். என்னோட வாழ்க்கையில மிகுந்த உபத்திரம், பாடுகள், பிரச்சனை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கர்த்தர் இன்னைக்கு இந்த 2022 நிப்பாட்டியிருக்கிறார். இது ஒரு மனிதனால் உண்டான அல்ல, தேவனுடைய ஈவு. அதே போல உங்க வாழ்க்கையிலே நீங்க எந்த சூழ்நிலை இருந்து இந்த இரவு நேரத்தில் ஜெபிக்க போறீங்களோ கர்த்தரிடத்துல நீங்க கேட்கணும், அப்பா நான் இந்த பாவம் பண்ணிட்டேன், அழகா போட்டிருக்கு, உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில். இன்னைக்கு கர்த்தர் அன்பான தேவன், ஆனால் பாவியின் மேல் நாள்தோறும் சினம் கொள்கிற தேவன். உலக வழிபாடுகளுக்குள்ள சிக்கி கொள்ளும் போது தேவனுடைய தண்டனை வெளிப்படுகிறது. அக்கிரமத்திலே பாவத்திலே இருக்கும்போது தேவனுடைய தண்டனை வெளிப்படுகிறது. மனம் திரும்பாமல் இஷ்டம் போல வாழும் போது தேவனுடைய தண்டனை வெளிப்படுகிறது. சுயத்தின்படி பல கால்குலேஷன், தேவனை விட்டு பிரிந்து உலகத்திலே மனுஷனை நம்பி சாபத்திலே சிக்கி கொள்ளும் போது அது தேவனுடைய தண்டனை. கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்படியாமல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்படியாமல் இஷ்டம் போல வாழும்போது தேவனுடைய தண்டனை. உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில், அந்த வேடை நீங்க நல்லா யோசிக்கணும். உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில். ஐயா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியவில்லை என்றால் என்ன நடக்கும்? அழகா போட்டிருக்கு, உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே சினிமா பார்க்கறதுல அடிமையா இருக்காங்க, நாடகம் பார்க்கறதுல அடிமையா இருக்காங்க. வேதத்தை கையில் எடுத்து வாசித்து அதன்படி நடக்கணும் அப்படி ஒரு அக்கறையே இல்லை. உலகத்துக்குள்ள எத்தனையோ காரியத்தில் சிக்கி கொண்டு இரவு நேரத்தில் உள்ளத்தில் பாரத்தோடு வேதனைப்பட்டு இருக்கிற பல குடும்பங்கள் உண்டு. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, நம்ம வாழ்க்கையில நெருக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குமானால் இந்த வசனத்தில் சின்ன ஒரு காரியம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தாவே நெருக்கத்திலே உம்மை தேடினார்கள்,
மனுஷனை தேடாதீங்க. தயவு செய்து தயவு செய்து மனுஷனை தேடாதீங்க. நீங்கள் தேவனை தேடினீங்கன்னா அவருடைய கிருபை இறங்கி வரும். மனிதனுடைய கண்களை தயவுடைய கிருபை செய்வார். நாளைக்குள்ள நாளை அவர் பார்த்து கொள்வார். ஹாலேலூயா. உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் பாவியாக என் மேலே கிருபையாயிரும். உமக்கு பிரியமில்லாத அந்த காரியத்தை நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும்போது நமக்கு விடுதலை செய்கிறார். அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். இப்போ நீங்கள் இருக்கிற வீட்டுக்குள்ளே யாராவது இருப்பாங்களா? பக்கத்தில் அவங்க பேசாமல் படுத்துங்கிட்டு இருப்பாங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. செல்ல குடும்பத்தில் தனிமையாக இருப்பாங்க, செல்ல குடும்பத்தில் குடும்பமாக இருப்பாங்க. இப்போ வீடு ஏன் கட்டும்போது கடன் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டால், எக்ஸ்ட்ரா பிளான் போட்டால் கடன் வரும். ஏன் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன். வியாபாரத்தில் இருக்கும்போது கடன் வாங்கினா கடன் குட்டி போட்டு குட்டி போட்டு அப்படியே கழுத்து வரிய அவ்வளோ தூரம் ஆபத்து வந்துடும். இப்படி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் சுயமாக கணக்கு போட்டு கர்த்தரிடத்தில் விசாரிக்காமல் கணக்கு போட்டு உலகத்தில் உள்ள ஏதாவது ஒரு காரியத்திலே அடிமையாக சிக்கிக் கொள்வார்கள். அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். ஹாலேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரம தகப்பனே, உம்முடைய ஜீவனுக்குள்ளே எங்களை தாழ்த்திறோம், அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் வாகனத்தில் பொறுப்பட்டு போயிருந்தாங்களோ சகல குடும்பத்தையும் பாதுகாத்தீங்களே. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் பத்திரமா பாதுகாத்தீங்களே. நைட் ஷிஃப்டில் நிறைய குடும்பத்தில் அப்பா டியூட்டியில் இருந்து ஜெபிக்கிறாங்க, அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். சில குடும்பத்தில் செக்யூரிட்டியில் வேலை பார்க்காங்க, சில குடும்பத்தில் கம்பெனியில் வேலை பார்த்து ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் நர்ஸுமாரு டாக்டர்மாரு, சில குடும்பத்தில் அப்பா போலீஸில் வேலை பார்க்குறவங்க, சில குடும்பத்தில் ஆர்மியில் வேலை பார்க்குறவங்க, நைட் ஷிஃப்டில் அப்பா நிறைய குடும்பத்தில் அப்பா இணைந்து ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பம் அப்பா உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலி அடைத்து மூடி மறைத்து பாதுகாக்கப்படட்டும். விசேஷமாக இந்த இரவு நேரத்தில் சில குடும்பத்தில் நான் கண்ணீரோடு இருந்தேன், இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை மூலமாக என்னோடு பேசியிருக்கிறார் என்று அப்பா உள்ளத்தில் யோசிக்கிறாங்கப்பா. அந்த குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நெருக்கம் இருக்கோ, என்ன உபத்திரம் இருக்கோ, என்ன பிரச்சனை இருக்கோ, என்ன போராட்டம் இருக்கோ, எந்த கடனில் சிக்கி கொண்டிருக்காங்களோ, குடும்பத்தில் எந்த காரியத்தின் மொத்தமாக சிக்கி கொண்டு தவிக்கிறாங்களோ, என் இயேசு ராஜா எல்லா உபத்திரத்தையெல்லாம் நீங்கள் மாற்றி தர வேண்டும். எந்த குடும்பத்தில் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் உம்முடைய சத்தத்துக்கு கீழ்படியாமல் இஷ்டம் போல அலைந்து அப்பா தேவனுடைய தண்டனைக்குள்ளே இருக்காங்களோ அவங்களோட அக்கிரமத்தை அவங்களுடைய பாவத்தை மன்னித்து இந்த இரவு நேரத்தில் சமாதானமான நித்திரை தர வேண்டும், இன்பமான நித்திரை தர வேண்டும். சில குடும்பத்திலே பொய்யான மாயான காரியங்களை பின்பற்றி அப்பா தங்களுக்கு ஒரு கிருபை இழந்து போயிட்டாங்கப்பா. அவனுடைய பாவத்தை மன்னித்து உம்முடைய கிருபை மறுபடி தாங்க ராஜா. இரவு நேரத்தில் சில குடும்பத்தில் பயம், சில குடும்பத்தில் அப்பா மரண பயத்தில் இருக்காங்க, சில குடும்பத்தில் ராத்திரி ஆனால் எனக்கு கெட்ட சொப்பனம் கெட்ட தரிசனம் மிருகத்தை பார்க்கிறேன், சில குடும்பத்தில் கெட்ட ஆவிகளை பார்க்கிறேன், சில குடும்பத்தில் அசுத்தமான காரியங்களை பார்க்கிறேன், இரவு நேரத்தில் வந்துட்டால் நான் தனிமையாக சொல்லி பல குடும்பத்தில் சில குடும்பத்தில் மாந்திரியத்து மொத்தமாக பிள்ளை சுனித்து மொத்தமாக ஏவல் மொத்தமாக விக்கிரகத்து மொத்தம் பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் தந்திரமாக சில கிரியைகள் எந்த குடும்பத்து விரோதமாக தந்திரமாக கிரியை செய்து கொண்டுக்கோ, அந்த எல்லா சர்ப்பத்தின் கிரியெல்லாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினால் இயேசு நாமத்தினாலே எல்லா கிரியில் அழிக்கப்படட்டும். இந்த இரவு நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும். அவருடைய உள்ளத்துக்குள்ள தேவ சமாதானம் நடப்புங்க. இங்க வீடு முழுதும் இயேசு கிறிஸ்துவினால் தெளிவட்டும். எங்க வீடு முழுதும் முன்னும் பின்னுமா உருவினப்பட்டதோடு தேவதூதர் உலாவி கொண்டு ராஜா. எங்க வீடு முழுதும் விசேஷமாக அப்பாவுடைய ரத்தம் தெளிவுபடுத்து ராஜா. அப்பா விசேஷமா யாரெல்லாம் இந்த இரவு நேரத்தை ஜெபிக்கிறாலோ அந்த குடும்பத்தை உம்முடைய பாதவியில் அர்ப்பணிக்கிறோம். அந்த வீட்டுக்குள்ள தரித்திரம் பஞ்சம் கஷ்டம் பிரச்சனை எல்லாம் விலகி போட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் விலகி போட்டும். விசேஷமாக தேவ பிரசன்னால் உம்முடைய பிள்ளைகள் முழுங்க ராஜா. யாரெல்லாம் ஆஸ்பத்திரியில இருந்து ஜெபிக்கிறாங்களோ சரீரத்தில் பலவீனத்தோடு பிரச்சனையோடு அப்பா போராடி ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை அப்பா உம்முடைய பதவியில் அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்தில் கேன்சர் மொத்தமாக கிட்னி நிமித்தமாக சில குடும்பத்தில் சரீரத்தில் பலவிதமான பலவீனத்தோடு சில குடும்பத்தில் சுகர் பிரச்சனைங்க, சில குடும்பத்தில் அப்போ ஹார்ட் பிரச்சனைங்க, சில குடும்பத்தில் தலையில் பிரச்சனைங்க, சில குடும்பத்தில் ப்ரெஷரு, சில குடும்பத்தில் காய்ச்சல் சளி இருமல், எந்த குடும்பத்தில் இரவு நேரத்தில் சரீரத்தில் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ இப்பொழுதே உங்களுடைய தழும்புகளாலே சுகமானிகள்ன்ற வேதம் சொன்னபடி அவங்களுடைய அக்கிரமம் அவங்களுடைய பாவத்தை மன்னித்து குணமாக்கி என் இயேசு ராஜா நீங்கள் விடுதலை செய்யணும்.
இந்த இரவு நேரத்தில் எந்த குடும்பத்திலே சரீரத்திலே அப்பா பலவீனத்தோடு ஜெபிக்கிறாலோ, பலவீனப்படுத்த எல்லா கிரியலும் இப்பொழுது சத்துருக்களை பட்சிக்கிறாக்கி இறங்கி விட்டு ராஜா, உம்முடைய ஜீவனுக்களை தாழ் தரணும், உம்முடைய ரத்த கொட்டைகளே அப்பா உம்முடைய பிள்ளைகளை வேலை அடைங்க ராஜா. இரவு நேரத்தில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாலோ அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். எந்த குடும்பத்திலே கற்பதனியாக ஜெபிக்கிறாலோ என் இயேசு ராஜா அந்த குடும்பத்தை அப்பா ஆசீர்வதிங்க ராஜா. எந்த குடும்பத்தில் மாசமாக இருக்காங்களோ தாயும் பிள்ளையும் ஆசிருவீங்க. எந்த குடும்பத்தில் டெலிவரி ஆயத்தமாக இருக்காங்களோ தாயும் பிள்ளையும் ஆசிருவீங்க ராஜா. எந்த குடும்பத்தில் திருமண தேவைக்காக ஜெபிக்கினாலும் எல்லா தடைகளெல்லாம் நீங்கி போட்டும், விசேஷமாக திருமணத்துக்கு என்ன தேவை இருக்கோ அந்த எல்லா தேவைகளெல்லாம் சந்திப்பட்டும். செல்ல குடும்பத்திலே அப்பா விசேஷமாக வயசு அதிகமாயிட்டு போஞ்சு ஜெபிக்கிறாங்க. என் இயேசு ராஜா சகல வாசலையும் திறந்து விடுங்க அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த இரவு நேரத்தில் விசேஷமாக யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறாங்களோ அந்த ஒவ்வொரு குடும்பமும் உங்களுடைய பாதவிலை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளோட கூட இருங்க ராஜா அப்பா. விசேஷமாக அந்த இரவு நேரத்தில் எந்த குடும்பத்திலே போராடி ஜெபிக்கிறாலோ வீட்டில் உள்ள சகல காரியத்தையும் மாற்றிட்டாங்க. சில குடும்பத்தில் அப்பா கணவர் நிமித்தமாக, சில குடும்பத்தில் அப்பா வீட்டில் பல பிரச்சனைகள், சில குடும்பத்தில் பிரிந்து போயிருக்காங்க, சில குடும்பத்தில் அசுத்தமான காரியங்கள், போதை காரியங்கள், மதுபான காரியங்கள், அப்பா அடிமை நிமித்தமாக வீட்டுக்குள்ளே பிரிந்து போயிருக்காங்க ராஜா. சில குடும்பத்தில் டைவர்ஸ் அளவுக்கு போயிட்டு அந்த எல்லா பாவத்தையெல்லாம் மன்னித்து பிரிந்த குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பமும் இணைந்து வாழ என் இயேசு ராஜா கிருபை செய்யுங்க ராஜா. இந்த இரவு நேரத்தில் எந்த குடும்பத்திலே வீட்டுக்குள்ளே போராட்டத்தோடு நான் வாழ்வதா மறிப்பதா என்று எந்த குடும்பத்திலே போராடி கண்ணீரோடு ஜெபிக்கினாலோ அந்த வீட்டில் உள்ள எல்லா கட்டுகளெல்லாம் உடைக்கப்படும் ராஜா. அந்த வீட்டுக்கு விரோதமாக கிரீஸ் எல்லா கிரியில் அழிக்கப்படட்டும். இந்த இரவு நேரத்தில் எங்கள் வீட்டில் நீங்கள் தங்கிருங்க ராஜா. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்காக ஸ்தோத்திரம் 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 ராஜா. அப்போ வரக்கூடிய காரியங்களை எங்களை சொப்பனது மூலிமா தரிசனம் மூலிமா வெளிப்படுத்துங்க. சில குடும்பத்தில் இரவு நேரத்தில் கெட்ட சொப்பனம் கெட்ட தரிசனம் பார்க்குங்க. அந்த எல்லா கிரியில் அழிக்கப்படும் ராஜா. அதிகாலவில் உங்களுடைய பார்வையிலே காத்திருந்து ஜெபிக்கங்கள் கிருபை தாங்க ராஜா. இரவு நேரத்தில் இன்பமாக நித்திரைத்தாங்க. தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத காரியங்கள் போராடி எல்லா கிரியில் அழிப்படட்டும் அப்பா. இன்றைக்கி யாரெல்லாம் வியாபாரத்துக்கு புறப்பட்டு போயிருந்தாங்களோ, கம்பெனிக்கு புறப்பட்டு போயிருந்தாங்களோ, விவசாயத்துக்கு புறப்பட்டு போயிருந்தாங்களோ, சிறு தொழில் பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் போட் தொழில் போயிருந்தாங்களோ, யாரெல்லாம் வெளியில் ஊழியத்துக்கு புறப்பட்டு போயிருந்தாங்களோ அப்பா, விசேஷமாக யாரெல்லாம் வேலைக்காக புறப்பட்டு போயிருந்தாங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்களை அப்பா அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அந்த எல்லா குடும்பத்தையும் பத்திரமாக பாதுகாத்தீங்களே எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் விசாக்காக ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய பாதவிலை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அவங்களுடைய வாசல் திறக்கப்படட்டும். யாரெல்லாம் படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களோ தேவ ஞானத்தினால் தேவ புத்தினால் நடப்புங்க ராஜா. யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் படித்து கொண்டிருக்காங்களோ அந்த எல்லா குடும்பத்துக்கும் அப்பா விசேஷமாக எல்லா வாசலும் திறக்கப்படட்டும். தேவ ஞானத்தினால் தேவ புத்தினால் நிரப்பி ஆசிடுங்க. யாரெல்லாம் வெளிநாட்டிலேருந்து சொந்த தேசத்துக்கு திரும்பி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா விசேஷமாக எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை ஜெபிக்கினாலோ அந்த இடத்துல உங்களுடைய கரம் எடுங்க ராஜா. அவங்க படிக்கிற உபத்திரத்திலேருந்து என் இயேசு ராஜா சகல வாசலையும் அப்பா திறக்கப்படட்டும். எந்த உபத்திரத்தில் எந்த நெருக்கப்பட்ட சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ எல்லா காரியத்தையும் என் தேவன் அறிவிங்க. அவங்க இருக்கிற இடத்துல சகல பாதுகாப்பு தாங்க ராஜா. நிறைய குடும்பத்தில் அப்பா வெளிநாட்டில் இருக்காங்க. அப்பா அவங்க இருக்கிற இடத்துக்குள்ளே என் இயேசு ராஜா சகல விதமான பாதுகாப்பு தர வேண்டும். இந்த நாளுக்குள்ளே சகல காரியத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. எங்கள் கண்களில் பாவத்தை மன்னிங்க, எங்கள் சிந்தனையில் பாவத்தை மன்னிங்க அப்பா. விசேஷமாக எங்கள் இதயத்தில் உள்ள பாவத்தை மன்னிங்க ராஜா. உமக்கு பிரியமில்லாமல் நாங்கள் என்னெல்லாம் பண்ணிதோமோ எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. இரவு நேரத்தில் எங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிற ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி தர முடியும். மீதியான வேலை நீங்கள் பொருட்படுத்துங்க. இரவு நேரத்தில் நீங்கள் எங்கள் கூட இருங்க. உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி தர முடியும். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு நாமத்துக்குள்ளே எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்தும சரீரம் சிந்தனை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமையெல்லாம் உம் ஒரு செலுத்துகிறோம். இயேசுக்கு மூலியமாக கேட்கும் ஜுனாலப்பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன். கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரும் இருப்பதாக ஆமீன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அதிகாலவேளை 3 மணிக்கு ஜெபித்துறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். நீங்கள் எங்களோட தொடர்ந்து விரும்பினால் 9363064181 என்ற நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளவும். நாங்கள் உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்துறோம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வரைக்கும் நாம் எல்லாரும் மயத்தமாக இருப்போம். தயவுசெய்து செல்போன் ஆஃப் பண்ணிட்டு தனி ஜெபம் பண்ணுங்க. கையில் வேதத்தை எடுத்து வாசிங்க. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு மாதமும் கடைசியில் 3 நாள் உபவாசத்தோடு காத்திருப்போம். உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பர்களும் சொல்லுங்கள். நீங்களும் ஒரு நேரமாக உபவாசம் இருந்து இந்த மாதத்துள்ள எல்லா காரியத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. வரக்கூடிய நாட்களில் இன்னும் என்னென்ன வாசல் திறக்கப்பட வேண்டியிருக்கோ அந்த எல்லா காரியத்துக்காக காத்திருந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களையும் உங்களோட குடும்பங்களையும் அபரிதமாக தலைமை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்.